രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്തദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതിതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജബൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാപ്തബോധം ശ്രീയന്തദേശികയതീന്ദ്രസഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർണേ കുമതികലിവിലാസധ്വാന്തതിഗ്മാംശുജാലേ നിരവധികരുണാദ്ധൗ വേദചൂഡാഗുരൗ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധൗ വെങ്കടേശേ. எம்பெருமானை அடைவதற்கான இரண்டு சாத்திய உபாயங்கள், ஒன்று பக்தியோகம், இரண்டாவது சரணாகதி. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னை ஆசிரியித்து ஏதாவது உபாயத்தை செய்தால் பகவான் பலன் கொடுப்பான். பகவான் பலன் கொடுக்கிறபடினாலே அவனை சித்தோபாயம் என்று சொல்லுவது வழக்கம். சித்தோபாயம் ஆன பகவானவன் ஒரு சாத்தியோபாயத்தை எதிர்பார்த்து பலனை கொடுக்கிறான். சித்தோபாயம் பிரதானம், சாத்தியோபாயம் அப்பிரதானம். ஏனென்றால் நாம என்ன செய்தாலும் பலன் கொடுப்பதனமோ பகவான் கையில தான் இருக்கு. அதனால அவன்தான் பிரதானமானவன். சித்தோபாயத்தினுடைய ஒரு பிராதான்யத்தை பற்றி இவன் பிரதானவானன் என்பதாலே விசேஷமாக சொல்வதுண்டு. பகவான் தான் உபாயம் என்றல்ல, சாத்தியோபாயமானது அப்பிரதானம், அத்தனை பிரதானம் இல்ல. இருந்தாலும் சாத்தியோபாயத்தை எதிர்பார்த்து பகவான் பலனை கொடுக்கிறான். இதுல இந்த பக்தி யோகம் நாம பண்ணுவதில்லை, சரணாகதிங்கிறது மாத்திரம் பண்றோம். பக்தி யோகம் பண்ணாததுக்கு காரணம் என்ன என்றால், பக்தி யோகம் பண்ணுவதற்கான ஞானம் இல்லை, பக்தியோகம் பண்ணுவதற்கான சக்தி இல்லை, முதலான காரணங்கள். முதல்ல எந்த விதமா பக்தியோகம் பண்ணணும் அப்படிங்கறத அந்த உபநிஷத் வித்தியைகளை சொன்ன ரீதியில அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு பிரக்கிரியே இப்ப கிடையாது, இந்த காலத்துல இல்ல. இப்போ சக்தி என்ன அப்படின்னு கேட்டானா, தியானம் பண்ணணும்னா இடைவிடாமல் தியானம் பண்ணணும் அப்படின்னா, மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணணும் அப்படின்னா, ஆகார சிந்தைகள்லாம் இல்லாம தியானம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் மனசுல ஒரு சக்தி தேவைப்படுறது, அது நமக்கு கிடையாது. நம்ம இப்படி ஓடிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மகரிஷிகள் மாதிரி காட்டில் உட்கார்ந்து தபஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதனால ஞானம் இல்லாதபடினாலையும் சக்தி இல்லாதபடினாலையும் இதே போல வேற காரணங்கள்னாலையும் பக்தி யோகத்தை நம்மளால அனுஷ்டானம் பண்ண முடியல. சரணாகதியை நம்ம அனுஷ்டானம் பண்றோம். பிரபத்தி பக்தி யோகத்தை அனுஷ்டானம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றது கிடையாது, அனுஷ்டானம் பண்ண முடியாதுங்கிறது அர்த்தம். அனுஷ்டானம் பண்ண கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்றதுக்காருனா, அதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, முடியாத காரத்தவை எதுவா செய்வானே, செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அடியோட முடியாத காரியத்தை போய் அது போய் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அது பைத்தியகாரதனமாகும், அதனால அது கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஒரு காலத்துல மண்ணை வந்து தங்கமாக்குறதுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டிருக்கான், இரும்ப தங்கமாக்குறதுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டிருக்கான், ரொம்ப பிரயத்தனப்பட்டு கடைசியில விட்டுருக்கான் முடியாதுன்னு. ஆனா நம்ம பிரிவாத முதலே சொல்லியிருக்கோம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, இரும்பு தங்கமாக்குற வேலையெல்லாம் வேண்டாம். அதனால வேண்டாம் அப்படின்னா பலன் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படணும், கடைசியில பலன் இருக்காது, அதனால வேண்டாம் சொன்னா. அதே மாதிரி இந்த பக்தி யோகத்தை பத்தி பார்த்தோம்னா கடைசியில பலன் கிடைக்கலாமா இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டப்படும். பிரிவாதம் பார்த்தா ஒன்னால அது முடியாது அப்படிங்கறபடினால அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம்னே சொல்லிட்டேன். உண்டாலும் மரியாதையில் முயல வேண்டாம், முன்ன மதில் ஆசைதனையும் விடுகை இன்னை அரியதன். கஷ்டமான பக்தி யோகத்துல போய் முயல வேண்டாம், அதுல பிரயத்தனமே வேண்டாம், அதை பண்ணி பார்க்கலாமான்னு கூட நினைக்க வேண்டாம். முன்ன மதில் ஆசைதனையும் விடுகதின்மை, முதல்ல அதுல ஆசையை விட்டுருங்க, இதை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட வேண்டாம், அதெல்லாம் நம்மளால முடியாது, பேசாம விட்டுருங்கோன்னு.
அதனால பக்தி யோகம் நம்மளால முடியாத காரியங்கள் அப்படின்னால அதை விட்டுடணும், சரணாகிதி தான் பண்ணணும் என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்றவர். இதுல ஒரு வாதம் என்னங்க, பக்தி யோகம் ஏன் விடணும்னா பக்தி யோகம் சொரூப விருத்தம், அதனால அதை விடணும் என்பதாக ஒரு வாதம் இருந்திருக்கு. அத சுவாமி தேசிகன் அது அப்படி சொல்லக்கூடாதுங்கிற, பக்தி யோகத்தை சொரூப விருத்தம் என்பதாக சொல்லக்கூடாது. சொரூப விருத்தம்னா ஆத்மஸ்வரூப விருத்தம், ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, ஆத்மஸ்வரூபத்துக்கு சேஷத்துவம் அப்படிங்கறதுதான் சொரூபம், பகவானை சேர்ந்தவன், பகவானை சேர்ந்தவன் பகவானை தான் உபாயமாக பிடித்துக் கொள்ளணும், வேற உபாயம் பண்ணக்கூடாது. சேஷமான வஸ்து ஒரு உபாயம் செய்யாது, சேஷி இட்ட வழக்காக இருக்கும், என்ன சொல்றா அவசியமே தவிர இது வேற ஒண்ணும் செய்யாது. அதுவும் இல்லாமல் பாரதந்திரியம் இருக்கு ஆத்மாவுக்கு, பாரதந்திரியம்னா பகவானுக்காகவே பகவானின் பொருட்டே இருக்கிறவன், அவன் தனக்காக எதையும் செய்ய மாட்டான், அதனால பக்தி யோகம் செய்யக்கூடாது, இவனுக்காக எதுவும் செய்யக்கூடாது. அகம் இப்படி ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தால் பக்தி யோகங்கிறது செய்யக்கூடாதுன்னு ஆகும், அதனால சுரூப விருத்தம் என்ன ஒரு வாதம் வர அந்த வாதத்தை கண்டிக்கிறார் சுவாமி தேசிகன். 928வது திருநாமத்தில் உபாசன ஸ்வரூப உபாய ஸ்வரூப விரோதா, உபாசனம் என்ற சொரூபமானது நம்ம உபாயத்துக்கு விருத்தம் என்பதை மறுத்தவர் அப்படின்னு சொன்னார். அதுல பக்தியோகம் ஒண்ணும் தப்பு கிடையாது, நம்ம சொரூபத்துக்கு விருத்தம் இல்ல, அது ஒண்ணும் மோசமானது இல்ல, ரொம்ப உத்தமமான விஷயம் பக்தியோகம். பகவான குறிச்சு தியானம் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம், அது நம்ம சொரூபத்துக்கு ஏற்றதுதான், ஏன்னா பகவானுக்கு தாசன் சொல்லிட்டு தான் தியானமே, அந்த இடத்துல பகவானுக்கு சரீரமாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் தியானம், அதனால அது சொரூப விருத்தம் சொல்லக்கூடாது. பின்ன என்னன்னு சொல்லணும் கேட்டா, அது சொரூபத்துக்கு அனுகூலம் தான் அது பண்ண, ஆனா முடியாதுன்னு சொல்லணும், நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விடணும். உடனங்கிறதுக்குதான் எத்தனை மக்களும் பக்தி யோகத்தை பண்ணாமல் விட வேண்டும், உபாசனத்தை பண்ணக்கூடாது. ஏன் விடணும் அப்படின்னா சொரூப விருத்தம் விடணும்னா அப்படி சொல்லாத, அது பண்ண முடியாது அதனால விடணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு காரணத்தை சரியாக்கிக்கிட்டார். வேற ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, இங்க சொரூப விருத்தம் சொல்றதுல எத்தனையோ சங்கடங்கள்லாம் இருக்கு, நிறைய பேர் பண்ணிருக்கான் இந்த பக்தி யோகத்தை ஆச்சாரியர்கள்லாம் பண்ணிருக்கான், அதாவது பூர்வீகத்துல பராசரர் யாசர் பீஷ்மர் விதுரர் இவர்கள்லாம் பண்ணிருக்காங்க, சொரூப விருத்தமா இருந்தா வேண்டா ஏன் பண்றான், பல மகா ஜானிகள் எல்லாரும், அதனால சொரூப விருத்தம் இல்ல, ஆனால் அது பண்ணுவது கஷ்டம், அவளால பண்ண முடிஞ்சது அவ பண்ணிருக்கான், யாரால பண்ண முடியல அவ அதை ஆசைப்பட வேண்டாம் அப்படிங்கறது மட்டும்தான், அதனால அதை சொரூப விருத்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் சேஷத்துவம் இருக்கேன், பாரதந்திரியம் இருக்கே ஜீவனுக்கு, பகவானே பகவானுக்கு தாசனானவன், அப்ப பகவான் இட்ட வழக்கா இருக்க வேண்டியவன், இவனாக எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு அப்படி கிடையாது. சேஷத்துவம் இருந்தாலும் பாரதந்திரியம் இருந்தாலும் பகவான் கொடுத்த சிறிது சுவாதந்திரியத்தை சுமந்து அப்படிங்கிற, பகவானே கொஞ்சம் சுவாதந்திரியம் கொடுத்துருக்கான், அந்த சுவாதந்திரியத்தை வச்சுட்டு நாம பக்தி யோகம் பண்ண முடியும். பகவான் பரதந்திரன் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லலையே, ஒரு ஒரு புல்லு இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு புல்லு அசையும் அப்படின்னா அதுக்கு தானா அசையறதுக்கான சக்தி கிடையாது, அதை அசைய வைக்கிறதுக்கு ஏதாவது வேணும், அட்லீஸ்ட் காத்தாவது வேணும், இல்ல ஜலம் வேணும், ஏதாவது வேணும், வெள்ளத்துல இருந்தா அசையும், காற்றுல பட்டா அசையும், தானாக அதுக்கு அசைய முடியாது, புல்லுங்கிறது சுதந்திரமாக செய்ய முடியாது, அசைய கூட செய்ய முடியாது. அந்த மாதிரியாக ஜீவன்கிறவன் அப்படி பகவான் தான் இவனை செய்ய வைக்கிறான், இவனால சுதந்திரமாக ஒண்ணுமே செய்ய முடியாது, இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. ஜீவன் ஜீவன் செய்யறதுக்கும் அந்த புல்லு செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, புல்ல அசைய வைக்கிறவனும் பகவான் தான், ஜீவனை செய்ய வைக்கிறவனும் பகவான் தான், அது வாஸ்தவம். ஆனா புல்ல அசைய வைக்கும் போது ஒரு காக்கு மூலமா அசைய வச்சுடுறான், ஜீவனை செய்ய வைக்கிறதுங்கிறது ஒரு ஞானத்தை கொடுத்து செய்ய வைக்கிறான், நீ இதை செய் அப்படின்னு ஒரு புத்தி ஒண்ணு உண்டாக்கி அது மூலமா செய்வான். புல்லுக்கெல்லாம் புத்தி கிடையாது, உலகத்துல எந்த வஸ்துவுமே பகவான் இல்லாட்டா சலிக்காது, அவனால்தான் அசைகிறது எல்லாமே
அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்கறது இல்ல பகவான். அதாவது அச்சேதன வஸ்துக்குள்ள அது எது அச்சேதனம் பண்ணி அதாவது காரியத்தை செய்ய வைக்கிறான். அதான் சேதன வஸ்துவா இருக்கக்கூடிய ஜீவனை மாத்திரம் ஒரு ஞானத்தை கொடுத்து அவனை செய்ய வைக்கிறான். ஓ இதை நான் செய்யணும், இது எனக்கு க்ஷேமம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜீவனுக்கு வந்து அவன் செய்யறான். இதான லோகத்துல இருக்கு. அப்ப பகவான் அந்த அளவு சுவாதந்திரத்தை கொடுத்துருக்கான். இவனுக்கு ஒரு ஞானத்தை உண்டாக்கி, ஒரு இச்சையை உண்டாக்கி, செய்யணுங்கிற ஆசையை உண்டாக்கி அவன் செய்ய ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் பகவான் வந்து செஞ்சு நடத்தி வைக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனால கிருத்த பிரயத்னாபேட்சா அப்படின்னு சூத்திரத்துல சாதிச்சார் வியாசர். ஜீவனுக்கு கொஞ்சம் சுவாதந்திரம் இருக்கு, இவனுக்கு செய்யணும்னு நினைக்கிறான், செய்ய ஆரம்பிக்கிறான், அப்புறம் பகவான் செஞ்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த சுவாதந்திரத்தை இவன் வச்சுட்டு இருக்கபடினால இவன் அதை வச்சிருந்து சாஸ்திரத்தை பார்ப்பான். நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்பான். பக்தி யோகம் செய்யணும் அப்படின்னா பக்தி யோகம் செய்யணும் ஆரம்பிப்பான். சரணாகத்தினா சரணாகத்தி செய்யணும் அப்படின்னு ஆரம்பிப்பான். இந்த கொஞ்சம் ஜீவனுக்கு அந்த சுவாதந்திரம் இருக்கிறதுனால தப்பு கிடையாதுன்னு இருக்கான். ஒரு பசுமாடு இருக்குன்னு வச்சு, பசுமாட்டை வந்து கிராமங்கள்ல புல்லு மேயறதுக்காக கட்டி போடும்போது நீளமா ஒரு கயிறு ஒண்ணு இருக்கும், அந்த கயிறுல வச்சு கட்டி போட்டுவான். நீளமா ரொம்ப நீளமா இருக்கும் அந்த கயிறு. இந்த பசுமாடு மேய விடுறதுக்காக நிறைய புல்லு இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வந்து அது மேய விடுறதுக்காக அவுத்து விட்டுவான். ஆனா அங்கே வெளில ஒருத்தர் என்ன பண்றது பயமா இருக்கும், அதனால அங்கேயே ஒரு கும்ப நட்டு அதுல பசுமாட்டை கட்டி விட்டுடுவான். இது வந்து ஜாலியா அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஓ நாம சுதந்திரம் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும். இது இன்னும் நம்மட்டு இங்க இருந்து அப்படி போக முடியுது. ஆத்துல மாதிரி ஆத்துல வந்து என்ன கேட்டா, ஆத்துல கொட்டாயில இருக்கும்போது ஒரு 3 அடி கயிறோ இல்ல 6 அடி கயிறோ வச்சு கட்டிடுவான். அந்த மாதிரி இல்ல இப்போ பசுமாட்டினால் தலையை கூட இழுக்க கூட முடியாது அங்க. இப்ப அப்படி கிடையாது, இது நிம்மதியாக எல்லா இடமும் போய் புல் மேய்ஞ்சின் இருக்கு. சரி நமக்கு கொஞ்சம் சுவாதந்திரம் இருக்கு நடிச்சிருக்கும் போது இப்படி ரொம்ப தூரம் மேய்ஞ்சதுன்னா கடைசியில் அந்த கயிறு கத்தும். ஏன்னா கொஞ்ச தூரம் தான் அந்த கயிறு போகும். இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 km தூரம் கயிறு போச்சுன்னா ஓஹோ இவ்வளவுதான் போல இருக்குன்னு அப்புறம் தெரியும். அந்த மாதிரி பரமாத்மாவானவன் ஜீவாத்மாவுக்கு கொஞ்சம் சுவாதந்திரம் கொடுத்து வச்சுதான், நீங்க வேணா கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு. அதை வச்சு மொத்தமே நம்மள்ட நினைக்க வேண்டாம். இது இந்த சுவாதந்திரம் பகவானுக்கு அதீனங்கிறதுக்கு நேர் எதிர் இல்ல. ஏன்னா பகவான் தானே இதை கொடுத்ததே. பசுமாடு தான் சுதந்திரன் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிருந்தா அது தப்பு. ஏன்னா வந்து அந்த கட்டி போட்டுக்காமியோ அவன் தான் இங்க கொஞ்ச தூரம் சுத்து கொஞ்ச தூரம் புல் சாட்டு அதுக்கப்புறம் உன்னால முடியாது அப்படின்னு இந்த ஏற்பாடு பண்ணவனே அவன் தான். அதனால பகவானே அந்த ஏற்பாடு அழகா பண்ணியிருக்கான். அதான் அந்த சுவாதந்திரத்தை வச்சிருந்து சாஸ்திரத்துல என்ன பண்றதுன்னு என்ன சொல்லிருக்குன்னு பார்த்தா பக்தி யோகம் பண்ண சொல்லி பக்தி யோகம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிப்பான். அதனால அந்த அளவுல இது உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்து 929வது திருநாமம். வர்ணாசிரமாதி தர்ம சுரூபரோத விநாசக. வர்ணாசிரம தர்மங்கள் முதலியவை சுரூப விருத்தம் என்பதை ஒழித்தவர் என்ன அர்த்தம்? அடுத்து ஒரு வாதம் சொன்னா பக்தி யோகம் சுரூப விருத்தம் தான். ஏன் அப்படின்னா பக்தி யோகத்துக்கு அங்கமாக வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லி இருக்கு. பக்தி யோகம்னா தியானம். தியானம் பண்ணணும்னா இவன் நித்திய கர்மானுஷ்டானங்கள்ல உடாமம் பண்ணணும் எல்லாமே. அதுதான் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணிட்டுதான் பக்தி யோகம் பண்ணணும். அது அது பண்ணாம இருக்க முடியாது. அது அங்கம் சொல்ற பக்தி யோகத்துக்கு அது அங்கம். அங்கம் அப்படின்னா இது இருந்தாதான் அது வரும், பக்தி யோகமே வரும். கேட்டா பக்தி யோகமே வராது, சித்திக்காது. சாட்சாத்தா பக்தி யோகம் சித்திக்காது. வர்ணாசிரம தர்மத்தினாலதான் அது சித்திக்கும். அப்போ வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பக்தி யோகத்துல அங்கமாக பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சரணாகதியில் அப்படி கிடையாது. இதுக்கு அங்கம் எதுவுமே கிடையாது. சரணாகதிக்கு அந்தரங்கமான அங்கம் தவிர பகிரங்கமான அங்கம் எதுவும் கிடையாது. அந்தரங்கமான அங்கம்ங்கிறது தான் அனுகூல்யேச சங்கல்பா பிராதிகூல்யேச வர்ஜனம் முதலானதெல்லாம். வெளியிலேருந்து இதுக்கு அங்கம் எதுவுமே கிடையாது. நம்ம யாகம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நித்தகர்மானுஷ்டானம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் சரணாகதி பண்ணான்னா அதுக்கான பலன் கிடைக்கும். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ பக்தி யோகம் இப்ப சுரூப விருத்தமாகும். ஏன்னு கேட்டா பக்தி யோகத்துக்கு அங்கமாக வர்ணாசிரம தர்மங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வர்ணாசிரம தர்மங்கள்ல தேவதாந்திரங்களுடைய பெயர் எல்லாம் வந்திருக்கு. எல்லா தேவத்தருடைய பெயரும் வரும். இந்திரன் வரணும், அக்னி, குபேரன், திக்கு முதலான தேவதைகளுடைய பெயர் எல்லாம் வரும் நித்திய கர்மானுஷ்டானங்கள்ல. அந்த பெயர் எல்லாம் சொன்னா
இந்த ஆத்மாவுக்கு சுரூப விருத்தமா இருக்கு. நான் ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா பகவதேக சேஷித்து சேஷத்துவம், பகவதேக பாரதந்திரம், பகவதேக உபேயத்துவம், பகவதேக புருஷார்த்தத்துவம் எல்லாம் ஆத்மாவுடைய சுரூபத்தில் இருக்கு. பகவானுக்கு மாத்திரமே தேசம் தாசனாக இருக்கக்கூடிய பகவான் மாத்திரமே புருஷார்த்தம், வேற புருஷார்த்தம் இல்லைன்னு இருக்க வேண்டியது. இப்படி பகவானுக்கு மாத்திரமே தாசன் அப்படின்னும், பகவானுக்கு மாத்திரமாகவே எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னும், இப்படி வந்து ஆத்மஸ்வரூபம் இருக்க நித்தகர்மானுஷ்டானம் எப்படி பண்ண முடியும்? நித்தகர்மானுஷ்டானம் மற்ற தேவதைகள் பெயர் எல்லாம் வருதே நிறைய, மம்மே வருணா அப்படின்னா வருணுடைய பெயர் வருது, மித்ரஸ்ய தரிசனி திருதா அப்படின்னா மித்திரனுடைய பெயர் வருது, மித்திரங்கிறவன் சூரிய பகவான், வருணங்கிறவன் தரதார் கருண பகவான், அந்த மாதிரியாக பகல் என்ன ராத்திரி என்ன அந்தந்த தேவதைகள் இருக்கா. அப்ப அந்தந்த தேவதைகளுடைய பெயரை சொல்லி வர்ணாசிரம தர்மங்கள் பண்ணால் சொரூப விருத்தமானபடினாலே இவனுடைய பகவதேக சேஷத்துவங்கிறது சொரூபத்துக்கு விருத்தமா இருக்கு. அதனால அதெல்லாம் பண்ண முடியாது, அதை பண்ண வேணா பக்தி யோகம் தான் சித்திக்காது. வர்ணாசிரம தர்மம் பண்ணாதானே பக்தி யோகம் சித்திக்கும், இப்ப பக்தி யோகமும் சித்திக்காது. அப்ப அதனால பக்தி யோகம்ங்கிறது சொரூப விருத்தமா இருக்கும், ஏன்னா வர்ணாசிரம தர்மங்களோட சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதனால சொரூப விருத்தமா இருக்கும். பிரபத்திங்கிறது சரணாகதிங்கிறது அப்படி கிடையாது, அதுக்கு வர்ணாசிரம தர்மங்கள் அங்கம் கிடையாது. அதனால வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சுரூப விருத்தமா இருக்கிறபடினாலே பக்தி யோகமும் சுரூப விருத்தம் என்பதாக சொல்லலாம் என்ற ஒரு வாதம் வந்து இருக்கு. அதுக்கு சமாதானம் சொல்ற அப்படி கிடையாது, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்றேன், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ஜாதி உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு வந்தது. ஏன்னா வர்ணம் அப்படின்னா ஜாத்தின்னு அர்த்தம், ஆசிரமம் அப்படின்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தாதம், வர்ணம் அப்படின்னா பிராமண சத்திரி வைசிய சூத்திரன் நாளுக்கு வர்ணம் பேர், ஆசிரமம் அப்படின்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி நாளுக்கு ஆசிரமம் பேர். தர்மங்கள் எல்லாமே இதை அடிப்படையா வச்சுதான் வந்திருக்கு பொதுவா, இந்து தர்மங்கள் எல்லாமே அப்படிதான், இந்த வர்ணத்துல இந்த ஆசிரமத்துக்கு இந்த தர்மம் அப்படின்னா வரும். வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ஜாதி வச்சுட்டுதான் வந்துருக்கு, ஜாதி எல்லாம் சரீரத்துக்கு தான் உண்டு ஆத்மாவுக்கு கிடையாது, அதுவும் வாஸ்தவமான விஷயம். பிராமணன் சத்தியன் முதலானது இல்லாம சரீரத்துக்கு தான் உண்டே தவிர ஆத்மாவில போய் இந்த மாதிரி ஸ்திரீ புருஷ பேதம் கூட ஆத்மாவில் கிடையாது, குழுமே கிடையாது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுனோ இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஆயிடுச்சு, ஏன்னா சரீரத்தை பத்தி தான் மொத்தமே இருக்கு. அப்ப ஆத்மஸ்வரூபத்தை பத்தி, ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுனவன் ஆத்மஸ்வரூப ஞானியா இருக்கோ இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், இதெல்லாம் விட்டுடலாம், இதை விட்டா பக்தி யோகத்தையும் விடலாம், ஏன்னா பக்தி யோகத்துக்கு அங்கம் இதெல்லாம், தியான யோகம் பண்றதுக்கு அங்கமாக வர்ணாசிரம தர்மங்கள்லாம் தேவையா இருக்கு. வர்ணாசிரம தர்மங்களே இப்ப சுரூப விருத்தமா இருக்கு, ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தமா தானே இருக்கு, ஆத்மஸ்வரூபத்துக்கு ஜாத்தியே கிடையாது, அப்படி எப்படி வர்ணாசிரம தர்மம் வரும்? அதனால வர முடியாது, அதனால இது சுரூப விருத்தம் சொல்லலாம் இன்னும் ஒரு வாதம் இருக்கு. அதுக்கு பதில் சொல்ற அப்படி கிடையாது, ஆத்மஸ்வரூப ஞானியா இருக்கிறவன் வாஸ்தவம் தான், தியானம் எல்லாம் பண்றாங்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் சரீரத்தில் இருந்துதான் அவன் தியானம் பண்றான், சரீரத்தை விட்டுட்டு தனியா ஆத்மாங்கிறது இல்லை. இப்போ இந்த சம்சாரத்தில் இருக்கும்போது அது கிடையாது, எந்த ஆத்மாவா இருந்தாலும் ஒரு சரீரத்தில் இருந்துதான் ஆகணும். ஆத்மஜானியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வெளில போயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் நடக்காது. சரீரத்தில் இருக்கும்போது அப்ப சரீர தர்மங்கள்லாம் வந்து வர்ணாசிரம தர்மங்கள் மொத்தம் வரும். ஒரு உதாரணம், ஆத்மஜானியா இருக்கான்னு வச்சுப்போம், அவனுக்கு பசியும் தூக்கமும் தாகமும் இதெல்லாம் உண்டா அப்படின்னா சரீரத்தை இருக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கதா இருக்கும், பசி இருக்கும் தூக்கம் இருக்கும் தாகம் இருக்கும், அப்ப ஆகாரங்கள் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணதான் வேண்டி இருக்கும். அப்ப இதெல்லாம் உண்டுன்னு சொல்லிச்சா அப்புறம் வர்ணாசிரம தர்மம் மாத்திரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உண்டு இல்ல, ஆகாரம் மாத்திரம் உண்டுன்னு சொல்லியாச்சுன்னா, ஆகாரம் உண்டு தூக்கம் உண்டுன்னா அப்ப வர்ணாசிரம தர்மம் இருக்கதா இருக்கும். இதை விட்டாச்சுன்னா அப்ப அதுவும் விடலாம், அது ஒரு சந்தேகம் இல்ல. திருக்கண்ண மங்கை ஆண்டான் அப்படிங்கிற சுவாமி தேசியன், திருக்கண்ண மங்கை ஆண்டான் ஒருத்தர் இருந்தார் ஆச்சாரியர், அவர் வர்ணாசிரம தர்மங்கள் எதுவுமே பண்ணல, அவர் சரணாகதி பண்ணவர், அவர் பகவானே நினைச்சிருந்து தியானத்துல இருக்கவாறு இருப்பார், இருப்பார் அஞ்சு நாள் இருப்பார், சந்தியாவந்தனம் பண்ண மாட்டார், ஒண்ணும் பண்ண மாட்டார். இப்படி இருந்தாரு அப்படின்னா சுவாமி தேசியம் சொல்றார், அவர் நாலு நாள் சந்தியாவம் பண்ணாம இருந்தார் இல்லையோ, அந்த நாலு நாள் அவர் சாப்பிட மாட்டார், அவர் அந்த சரீர தர்மத்தை விட்டுட்டு அவரால் இருக்க முடிஞ்சது. அந்த நாலு நாள் சாப்பாடு கிடையாது, நாலு நாள் தூக்கம் கிடையாது, கொட்டாது கிடையாது, சோம்பல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அவருக்கு, பகவத் சிந்தை தவிர வேற கிடையாது. அப்படி
சரீர தர்மமான ஆகார ஸ்நானம் முதலான எல்லாம் விட்டவாளா இருந்தால் அப்போ வர்ணாசிரம தர்மத்தையும் உடல் தோஷம் இருக்காது. சரீர தர்மமான ஆகாராதிகள்லாம் மாத்திரம் வச்சிருந்து வர்ணாசிரம தர்மத்தை விடுவேன், ஏன்னா நான் சரீரத்துல இல்ல அப்படின்னு சொல்லு, நான் வந்து சரீரத்தை காட்டிலும் விதரித்தனவன் அப்படிங்கறத சொல்ல முடியாது. அதனால ஆத்மாவானது வேற, சரீரங்கிறது வேறதான், ஆனா அந்த ஆத்மாவை இந்த சரீரத்துல போட்டு வச்சிருக்கான் பகவான். இதுல இருக்கிற வரைக்கும் சரீர பிரயத்தமான தர்மங்கள் சுக துக்கங்கள் எல்லாம் வந்துட்டுதான் இருக்கும். வந்துட்டா இருந்தா அப்ப பிராமணன்கிறத ஒத்துண்டுதான் ஆகணும், ஏன்னா அந்த சரீரத்துல இருக்கான் இல்லையோ, ஒத்துண்டா பிராமணன் ஒத்துண்டா அப்புறம் பிராமண தர்மங்கள் எல்லாம் வரத்தான் வரும், க்ஷத்ரியன் ஒத்துண்டா க்ஷத்ரிய தர்மங்கள் எல்லாம் வரத்தான் வரும், அது ஒத்துக்காம இருக்க முடியாது சிவனால். அதனால இது சின்ன இது சொரூப விரோதம் அப்படின்னு சொல்ல முடியாது, இது சொரூபத்துக்கு அனுகூலம் இது. ஏன்னா அந்த வர்ணாசிரம தர்மங்களை பண்ணிட்டா நல்லதுதான் நடக்கிறது, பாபமும் நடக்கலையே. வர்ணாசிரம தர்மங்கள் பண்ணானா அது வச்சு பக்தி யோகம் சித்திச்சு ஆத்மாவுக்கு க்ஷேமம் தானே வருது. ஒரு விதத்துல பார்த்தா சரீரம் ஆசியம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு காளிதாசன் சொன்னார். அழகா ஒரு விஷயம், எல்லாரும் சரீரம் வேண்டாம் ஆத்மா வேணும் ஆத்மா வேணுங்கிறாளே காளிதாசன் கேள்வி கேட்கிறார், சரீரம் இல்லாட்டா எந்த தர்மம் உன்னால பண்ண முடியுங்கிற, எந்த தர்மமும் பண்ண முடியாது உன்னால, சரீரம் தானே தர்மத்துக்கே சாதனமா இருக்கு. ஆத்மாவுக்கு ஒரு தர்ம காரியம் பண்ணணும்னா சரீரம் வழியா தானே பண்ணியாங்க, கோயிலுக்கு போனாலோ பிரதட்சணம் பண்ணனாலோ இல்ல சிரவணம்னாலோ கீர்த்தனம்னாலோ எது வேணாலும் அனுஷ்டானம்னாலோ பூஜனம்னாலோ எதுவானாலும் சரீர வழியா தானே பண்ண முடியாது, சரீரம் இல்லாட்டா பண்ண முடியாது. அப்ப சரீரம் தான் தர்மத்துக்கு முதல் சாதனம், சரீரம் தான் அது வச்சிருந்தாதான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சரீரத்தை போய் எதுக்காக விடணும், இதை வச்சு தர்மத்திலே உபயோகப்படுத்தலாமே இதை. அதனால சரீரம் தர்மத்துக்கு சாதனமாக இருக்கிறபடினால இந்த சரீரத்தை பத்தி துவேஷம் எல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. சரீர தர்மங்களை விட்டு இருக்கிறவர்களுடைய கதைகள் வேற, சுகாச்சாரியர் போன்றவர்கள் அவர்கள் அதெல்லாம் விட்டு இருந்தால் ஆகாரம் எல்லாம் இல்லாம இருந்தார். நாம என்ன பண்றோம்னா ஆகாரத்தெல்லாம் இருக்கிறபடினால இந்த சரீரத்தை வச்சுட்டு என்ன தர்மம் பண்ணலாம் அப்படின்னு பாக்கணும். பார்த்தா பக்தி யோகம் பண்ணலாம், சரீரத்தை வச்சுட்டு பக்தி யோகம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப பக்தி யோகத்துக்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் தேவையா இருக்கு, அதையும் பண்ணலாம். இந்த சரீரத்தை வச்சுட்டு வர்ணாசிரம தர்மம் பண்ணி இந்த சரீரத்தை வச்சுட்டு பக்தி யோகமும் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் எதுவுமே விட்டு போகாது, எல்லாம் வரும். அதனால இந்த பக்தி யோகம் சொரூப விரோதம் இல்ல, சரீரத்தோட இருக்க ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றதாதான் இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சிட்டவன் சரீரத்தை அதுக்கு உபயோகப்படுத்துவான், ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்காதவன் சரீரத்தை சரீரத்துக்காக உபயோகப்படுத்துவான். ஏன்னா சரீரமா ஆத்மாவா இது பிரதானம், ரெண்டும் இருக்கும். நாஸ்திகனா இருக்கவன் சரீரம் தான் பிரதானம்ங்கிறான், சரீரத்துக்காக தான் ஆத்மா இருக்குங்கிறான். ஆஸ்திகனா இருக்கவன் ஆத்மாவுக்காக தான் சரீரம் இருக்கு அப்படிங்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு வித்தியாசம் இல்லை. மொத்தமே சரீரத்துக்காகவே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான், அது கிடையாது, ஆத்மாவுக்காக அப்படிங்கறதுதான் விஷயம். அதனால இந்த சரீர தர்மத்தை இட்டு வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் செய்து பக்தி யோகம் பண்ண முடியும். ஜாதி எல்லாம் பக்தி யோகத்துக்கு தேவையா இருக்கு. பிரம்மசூத்திரத்துல வியாசர் ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கார், அனுஜா பரிகாரோ தேக சம்பந்தாத் ஜோதிராதிபத்து அப்படின்னு. அனுஜா பரிகாரம்னா சில சாஸ்திரங்கள்ல சில விஷயங்களை சில பேர் செய்யலாம் இருக்கு, சில பேர் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. வேதாத்தியனம் அப்படின்னா இன்னார் வேதாத்தியனம் பண்ணலாம், இன்னார் வேதாத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் எப்படி வர முடியும், ஆத்மான்னு ஒண்ணும் கிடையாது, ஆத்மான்னு வரைச்ச அதுல பேதம் எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கே சாஸ்திரம் எப்படி நீ இதை பண்ணு நீ அதை பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்றது அப்படின்னா இந்த சரீரத்தை இட்டுதான் சொல்லும். சரீர சம்பந்தத்தை இட்டு ஆத்மாவுக்கு ஒண்ணு வித்தியாசம் கிடையாது, கூட சரீரத்துல இருக்கும் இல்லையா ஆத்மா. அப்ப அனுஜா பரிகாரம் தேக சம்பந்தா, சரீர சம்பந்தத்தை இட்டு அது வரும். ஜோதிராதிபத்துன்னு ஒரு உதாரணம் கொடுத்துருக்க, ஜோதிஷ் இருக்கும், ஜோதிஷ்னா அக்னி, அக்னியில வந்து நல்ல அக்னி கெட்ட அக்னின்னு ரெண்டு உண்டு, வைதிக அக்னின்னு ஒண்ணு உண்டு, லௌகிக அக்னி அப்படின்னு உண்டு, பச்சா அக்னி அப்படின்னு ஒண்ணு உண்டு, இந்த மாதிரி பல விதம் இருக்கு. வைதிக அக்னிங்கிறது அரணிக்கட்டையை கடைஞ்சி எடுத்து வந்த அக்னிக்கு வைதிக அக்னிங்கிற, அதை வச்சிருந்து யாகம் முதலானதெல்லாம் ரொம்ப சுத்தமானது, அரணிக்கட்டையை கடைஞ்சி இவாளே உண்டாக்கி எடுத்தது. லௌகிக அக்னி அப்படிங்கறது ஸ்ரோத்ரியாகாராத் ஆகாரியா அப்படின்னு மடப்பள்ளியில தளி பண்றவர்கிட்ட அந்த அக்னி எடுத்து வச்சு உபநயன விவாகாதி எல்லாம் அந்த அக்னியில வச்சு பண்றது, இதுக்கு லௌகிக அக்னி அப்படின்னு பெயர். பச்சாக்னி அப்படிங்கிறது பாக்கம் பண்ற அக்னி, அதுல வந்து வைஷ்ணதேவம் உதாரணம் எல்லாம் பச்சாக்னியில சொல்லியிருக்கு. இது அக்னியில பல விதம் இருக்கு. அப்போ கிரக காரியங்கள் எல்லாம் பண்ணும் போது, அதாவது கிரக தர்மங்கள் அதெல்லாம் பண்ணும்போது
சௌதம் ஸ்மார்த்தம்னு ரெண்டு இருக்கு. சௌதம்னா யாகம் முதலானதெல்லாம், யாகம் முதலானதெல்லாம் பண்றதுக்கு வைதிகாக்னி அன்னை கட்டியை கடைஞ்சி எடுத்துக்கணும், கட்டி அன்னை கட்டியை கடைஞ்சி எடுத்துக்கணும், அந்த அக்னியை அணையாம வச்சுக்கணும். அத நிச்சயம் கடைய முடியாது, அதை அன்னை கட்டியை கடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், அது நிச்சயம் செய்ய முடியாது. அது வந்து அந்த அக்னிய காப்பாற்றணும், அணையாம காப்பாற்றி வச்சு நிச்சயம் பண்ணிடுறோம். யாவத் ஜீவம், இவன் போற வரைக்கும் அந்த அக்னி அப்படியே இருக்கணும், அணையக்கூடாது. கடைசியில இவன் போகும்போது அந்த அக்னியினாலே இவனுக்கு சம்ஸ்காரம், அது ரொம்ப விசேஷம். வைதிக அக்னியில சம்ஸ்காரங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது, வெச்சு குச்சி அக்னியில் தான் எல்லாருக்கும் சம்ஸ்காரம் நடக்கும். ஆனால் வைதிக அக்னியில சம்ஸ்காரங்கிறது அவருக்கு மாத்திரம் தான் கிடைக்கும். அது அதுக்கு பெரியவாள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த அக்னியை அணையாம வச்சுட்டு அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிடுவான், எனக்கு வைதிக அக்னியில சம்ஸ்காரம் வேணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டியானவர் சொல்றது இந்த விஷயத்த, ராவணன் என்ன பண்றான், ஒரு மாயாத்தனத்தை பண்ணி பிராட்டி கிட்ட கூட்டு ஸ்ரீராமன் எல்லாம் போயாச்சுட்டான், நாங்க கொண்டுட்டோம் யுத்தத்துல அப்படின்னா. அப்ப பிராட்டி அழுதாராம், அழுகும் போது என்ன சொல்லி அழுதாரு அப்படின்னா, இப்படி வைதிக அக்னியில சம்ஸ்காரம் எல்லாம் போயிட்டீங்கன்னு அழுதாராம். பிராட்டிக்கு ரொம்ப சூக்ஷமான விஷயம், போயிட்டாருன்னா அழுகும் போது வைதிக அக்னியில ஒரு சம்ஸ்காரம் ஆக வேண்டாமா, அக்னிஹோத்திரம் பண்ணி அந்த அக்னி வர வேண்டாமா, வெறுமை இப்படி போயிட்டாரு அப்படின்னா அப்படின்னா இவ்வளவு ஆசைப்பட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஜனக மகாராஜாவோட பொண்ணு, ஜனக மகாராஜா நிறைய தியாகங்கள்ல நிறைய பண்றவர், அதனால அவாத்து பொண்ணான அப்படின்னா இந்த சூக்ஷங்கள்லாம் அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் நல்ல விஷயம் கூட ஒன்னு சொல்லலாம், பட்டாபிஷேகம் பண்ணும்போது பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்காக முதல்ல தசரதர் நாள் பார்த்தார். அப்ப வந்து ராமன் வந்து பிராட்டி கிட்ட வந்து சொன்னார், எனக்கு நாளைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்லாம் நடக்க போறது அப்படின்னா, அப்ப சீதா பிராட்டி சொன்னார், இது என்ன யுவராஜ பட்டாபிஷேகம், சாதாரண விஷயம், ஆனா உண்மையில நல்ல பட்டாபிஷேகம் அப்படின்னா ராஜசூய பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு. ராஜசூய யாகம் பண்ணி அதுல ஒரு பட்டாபிஷேகம் ஒண்ணு பண்ணுவா, அது நடக்கணும். ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சு ராஜசூய ராஜா ராஜசூயன சுவாராஜ்யகமா ஜெயத்தான வச்சனும், அதனால அந்த ராஜசூய யாகம் பண்ணுவான். அப்போ பிராட்டி சொல்ற ஸ்லோகம் என்ன கேட்டா, எனக்கு சொப்னம், எனக்கு ஒரு கனவு ஒண்ணு இருக்கு, அந்த கனவுல எப்படி இருக்கீர் அப்படின்னா, குரங்க சிங்கபானிஞ்ச பஷ்யந்தீத்வா பஜாம்யஹம் தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜினதரம் சுஜிம். பெருமாள் பட்டாபிஷேகத்துக்காக அழகா பட்டு உடையெல்லாம் உடிச்சுண்டு நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்திண்டு மங்கள எல்லாம் தலையில அப்படியே மங்கள ஸ்நானத்தோடு கூட அந்த ஒரு ஒரு குளிர்ச்சி இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் மொத்தமும் இருக்கச்ச திவ்யமான மாலைகளோடு கூட, திவ்யமான வஸ்திரங்களோடு கூட, திவ்யமான ஆபரணங்களோடு கூட, திவ்யமான சந்தனத்தோடு கூட பெருமாள் பலபலன்னு இருக்கும் போது அப்ப பிராட்டி சொல்ற ஸ்லோகம், இந்த வேஷம் இருக்கட்டும், தீட்சிதம் யாகத்துல தீட்சை பண்ணிக்கணும், தீட்சிதம் விரத சம்பன்னம் ரொம்ப விரதத்தோடு இருக்கணும், வராஜின தரம் கிருஷ்ணாதீனத்தை தரிச்சுக்கணும், இந்த பட்டு இல்ல கிருஷ்ணாதி, சுச்சின் ரொம்ப சுத்தமா இருக்கணும், யாரும் மேலப்படக்கூடாது, யாகம் பண்ணும்போது யாரும் மேலப்படக்கூடாது இல்லையோ. தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜின தரம் சுச்சின் குரங்க சிருங்கபா நெஞ்ச கையில மான் கொம்பெல்லாம் வச்சுக்கணும், அப்படி பசியந்தி அப்படி உண்மை நாம் பார்க்கணும், பசியந்தி துவாபஜாமியம் அப்படிப்பட்ட உண்மை நாம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வேஷத்துல பாக்கறத காட்டும் அந்த வேஷத்துல பாக்கணும்னு ஆசைப்படுற, ராஜசூ யாகத்துல அப்படி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி அதை பார்க்கணும்னு ஆசைப்படுற, ஜனக மகாராஜாவோட புத்திரியான அப்படின்னா இப்படி ஒரு ஆசை எல்லாம் வருது. இப்ப சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டானா, இந்த மாதிரி அக்னியில பல விஷயம் இருக்கு, அதுல வந்து அக்னியை எங்கெங்க எடுக்கலாம் அப்படின்னா, ஸ்ரோத்ரியாகாரா துவா ஆகாரியா ஸ்மார்த்த கர்மால வைதிக கர்ம, அதாவது சௌத கர்மால வேணா அக்னியை கடைஞ்சி எடுத்துப்பா, மற்ற கர்மங்கள்லாம் அக்னி ஆற்றுல இருந்தா கொண்டு வரலாம். அப்ப எந்த அக்னியை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டான்னா, சூரத்தினுடைய மடப்பள்ளி அவாத்து தலியில மடப்பள்ளியில எந்த அக்னி இருக்கோ அந்த அக்னி அக்னி சேருங்கோ அப்படின்னு ஒரு வாத்தியம், உன்னே உள்ளே இருந்து ரெண்டு பேர் அக்னி கொண்டு வருவோம், இந்த அக்னி வந்து அதை மங்களமா கொண்டு வரணும், மங்களமா சொல்லி அதை பாட்டு பாடி இந்த அக்னியை சேர்த்த உடனே அவளுக்கு சந்தனத்தை கொடுத்து திருப்பி அனுப்பணும், அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஏன்னா அக்னி வரங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறபடினால, அப்படி ஸ்ரோத்ரியனுடைய ஒரு கிரகத்தில இருந்து உள்ள இருக்கக்கூடிய அக்னியை கொண்டு வரணுமே தவிர அந்த இடத்துல இருந்து கொண்டு வரக்கூடாது. அக்னி தானே எங்கேருந்து வந்தா என்ன அப்படிங்கறதுனால, ஒரு ஸ்மசான அக்னியோ இல்ல தெருவுல குப்பைக்காக போட்டிருக்கிற அக்னியோ அந்த அக்னியெல்லாம் கொண்டு வர முடியாது. அக்னி ஒண்ணுதானே, அக்னியில போய் என்ன வச்சு, அக்னியில ஜாதி கிடையாது இல்லையா, நமக்கு ஜாதி எல்லாம் இருக்க மாதிரி அக்னியில போய் ஜாதி கிடையாது, ஒரே ஜாதி தான் அக்னியில. இப்ப அக்னியில ஜாதி கிடையாது இல்ல, எந்த அக்னியானா இருந்த என்ன, நான் அதனால அங்கேயிருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசமான அக்னிகள்லாம் நிறைய இருக்கு, குப்பை எரிக்கிற அக்னி, அவர் சிகரெட் பிடிக்கிற அக்னி எல்லாம் சொல்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அக்னி எல்லாம் ரொம்ப நீச்சமானது.
அப்ப அந்த அக்னி எல்லாம் இதுக்கு உபயோகப்படுத்தாத சோத்ரியாகாரத்வா ஆகாரியான சோத்ரியாகாரத்துல இருந்து அக்னி எடுத்துக்கோ, சோத்ரியனுடைய வடப்பள்ளியில இருந்து அக்னி எடுத்துக்கோ அப்படின்னு அவசம சூத்திரத்துல சொல்லியிருக்காரு. அததான் இப்ப உதாரணமா ராமானுஜர் காமிச்ச அக்னிங்கிறது ஒண்ணுதானே, மனுஷனுக்கான ஜாதி இருக்குன்னு சொல்றோம், அக்னி ஒண்ணுதானே இருக்கு, அதுக்கு ஜாதி ஒண்ணும் கிடையாது. ஆனா அதுவே இந்த அக்னி தான் எடுத்துக்கலாம், இந்த அக்னி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அதனால ஆத்மாங்கிறது ஏகஸ்வரூபமா இருந்தாலும் சரீர சம்பந்தத்தை இட்டு அக்னி ஒண்ணுதான், ஆனா அக்னி இருக்கிற இடத்த வச்சு எங்கேருந்து வருதுங்கிறத வச்சு பேதம் உண்டு. அதுல விளக்கே ஆனாலும் பெருமாள் விளக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கௌரவம் உண்டு, பெருமாளுக்குலாம் பிரதட்சிணம் பண்ணலாம், தீப பிரதட்சிணம் நாம் போகக்கூடாது. பெருமாளுக்கு ஏத்த விளக்குன்னா அதை பிரதட்சிணமா தான் போனோம், அப்பிரதட்சிணமா போகக்கூடாது அப்படின்றது. அப்புறம் இருட்ட போக்குறதுக்கு அவர் விளக்கு ஒன்று ஏத்து வச்சா வச்சுக்கோங்க, அதுக்கு அவன் மெழுகு மெழுகு தீவு ஒன்று ஏத்தி வச்சா வச்சுக்கோங்க, அதை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த பெருமாள் விளக்கு தான் பிரதட்சிணம் பண்ணணும். ஏன்னா தீபம் அது தீபத்துல சேர்த்தி இல்ல, எல்லாமே வெளிச்சத்தை கொடுக்கறதானே, எல்லாமே ஜுவாலையோட இருக்கிறதானே. அப்ப இது தீபம், இத தீபம் சொல்றதை தவிர அது தீபம் சொல்ல முடியாது, அதுக்கு பிரதட்சிணாதிகள் கிடையாது. அதான் ஒரே வஸ்துவா இருந்தாலும் இப்படி வித்தியாசம் இருக்கிற இடத்த வச்சு அதுக்கான கௌரவங்கள் எல்லாம் மொத்தம் இருக்கும். அந்த ரீதியில ஆத்மா ஒண்ணுதான், எல்லா இடத்தையும் ஆத்மாவசம். சுனிச்சைவ சுபாகேஜ பண்டிதா சமதர்சினா அப்படின்னா, வித்யாவினே சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகேஜ பண்டிதா சமதர்சினா, பிராமணனா இருந்தாலும் மாடா இருந்தாலும் யானையா இருந்தாலும் ஆத்மா ஒண்ணுதான், ஆனா சரீரத்தை விட்டு வித்தியாசங்கிறது அதுக்கு வரதான். அதனால இந்த ஆத்மாவுக்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சரீரத்தை வச்சு வரத்தான் வரும், அது இல்லைன்னு யாரும் ஒதுக்க முடியாது. வந்தா அந்த வர்ணாசிரம தர்மங்களை பண்ணதான் பண்ணணும், அது பண்ணாலும் தப்புங்கிறது ஒண்ணும் கிடையாது. அதனால வர்ணாசிரம தர்மங்கள் ஆத்மஸ்வரூபத்துக்கு விருத்தங்கிறது கிடையாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபங்கிறதே ஆத்மாங்கிறதே சரீரத்துலன்னு இருக்கு. அதனால சரீரத்தோட இருக்கிறபடினால அந்த சரீரத்தை விட்டு இருந்ததுன்னா வேணா பரவாயில்ல, இல்லையோ இல்லையோ சரீரத்தில் இருக்கிறபடினால, அது சரீரங்கிறது தர்ம சாதனமா இருக்கிறபடினால அந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு அந்த சரீர பிரயுக்தமான தர்மங்கள் எல்லாம் உண்டு, மொத்தம் ஒன்றதா இருக்கும், எல்லாத்தையும் செய்யணும். இது சுரூப விருத்தம் இல்லை, இது சுரூபத்துக்கு அனுகூலம். ஆத்மஸ்வரூபத்தை ஞானம் வரத்துக்கு அந்த தர்மங்கள்லாம் பண்ணா ஆத்மஸ்வரூபத்தில் நல்ல ஞானங்கள்லாம் வரும், பக்தி யோகங்கள்லாம் சித்திக்கும் அப்படின்னு ரொம்ப சாஸ்திரத்துல ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் இது. இதை சுவாமி தேசி இந்த இடத்துல அழகா அருளி செய்கிறார். சில பிரகிருதிகள் சரீரத்தை விட்டு இருக்க முடியும் அப்படின்றக்கா சரீர தர்மத்தை விட்டு இருப்பார், அவெல்லாம் ஆகாராதிகளை கூட விட்டு இருப்பார். சரீர தர்மத்தை விடணும்னா முதல்ல ஆகாரத்தை விடணும், ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆகாரத்தை விட்டுட்டு தூக்கத்தை விட்டுட்டு தாகங்கள் எல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு அப்ப சரீரத்தை ஜெயிச்சு வந்தேன்னா அப்புறம் வர்ணாசிரம தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கலாம், சுகாச்சாரிய மாதிரி வஸ்திரம் இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா சரீரத்தை வச்சு கவலையே இல்லை அவருக்கு, சுகாச்சாரிய வஸ்திரம் இல்லாம இருந்தா நானும் அவரை மாதிரி ஆத்மஜானி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வஸ்திரம் இல்லாம நாம இருக்க முடியாது. ஏன்னா சுகாச்சாரிய ஆகாரத்தையும் விட்டவர், பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, வெயிலையும் சரி மழையிலையும் சரி அவர் கவலையப்பட மாட்டாராம். சுகாச்சாரியருடைய சரீரமானது வெயில உலராது மழையில நினையாது, அப்படிப்பட்டது. அப்படி அப்படி நினைஞ்சா கூட அவருக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, அவர் ஆனந்தமா போயிருந்தது. குளிர் கிடையாது இல்ல வெயில் கிடையாது, குளிர்காலம் வெயில் நமக்கு எத்தனை இருக்கு சரீரத்துல, நமக்கு வெயில்னு ஒன்னு இருக்கு, குளிர்னு ஒன்னு இருக்கு, மழைன்னு ஒன்னு இருக்கு, சரீரம் அது இதுக்கேற்ற விகாரத்தை அடைஞ்சுன்னே இருக்கும் இல்லையோ, மாறி 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 இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு எத்தனை இருக்கு. காற்று எத்தனை தேவையா இருக்கு, வெளிச்சம் தேவையா இருக்கு, காற்று தேவையா இருக்கு, ஜலம் தேவையா இருக்கு, சரீரத்துக்கு எத்தனை தேவையா இருக்கு நமக்கு, இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு வாழா இருந்தா அப்போ சரீர தர்மத்தை விட்டு இருக்கிறவா, அப்போ வர்ணாசிரம தர்மங்களை விட்டு இருக்கலாம், அது இல்லாட்டா அது விட்டு இருக்க முடியாது. அதை அனுசரிச்சு அந்த தர்மங்களை பண்றதுதான் அவனுக்கு தர்மம், அதை விட்டா அது அதர்மம் ஆயிடும் அப்படிங்கறத ஸ்தாபிச்ச. அதனால வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பக்தி யோகத்துக்கு அங்கம், அதனால பக்தி யோகம் பண்ணலாம் தாராளமா. ஆனா பண்றது இல்லையும் காரணம் அம்மா செய்ய முடியலங்கிறதுனால பண்ணல, அது முதல்ல அதை ஒத்துக்கணும், என்னால செய்ய முடியல அதனால நான் பண்ணலை அப்படிங்கறது ஒத்துக்கணும். பக்தி யோகம் சுரூப விருத்தம் இல்லை. அடுத்த திருநாமத்துல சொல்ற ஐகாந்த சேதி அன்னதேவ பர வர்ணாதி தர்மஹா அப்படின்னு, இந்த வர்ணாசிரம தர்மங்கள் பண்ணும் போது பிற தேவதைகளுடைய பெயர்கள்லாம் நிறைய வரும், மித்திரன் வருணன் இந்திரன் எல்லாம் நிறைய வரும். அப்ப அதெல்லாம் சொல்லலாமோ, பகவானுக்கே தாசனாக இருக்கக்கூடியவன், பகவான் பூஜை தவிர வேற பூஜை பண்ண மாட்டான் அப்படி இருக்கிறவன், இதுக்கு அக்னி இந்திரன் வருணன் யமன் யமன் உட்பட ஒருவர், இப்ப இதுக்கு அவரெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது ஐகாந்தி சேதி, பகவத் ஏகாந்தமா இருக்கக்கூடியவன், ஏகாந்தான பகவானை தவிர மறந்தும் புறம் தொழா மாந்தர் அப்படிங்கிறார். அவர் மறந்து போய் கூட புறம் தொழா மாந்தர் இன்னொருத்த போய் சேவிக்க மாட்டாரா அவர்,
அப்படி இருக்கக்கூடியவர்கள் பகவான் கிட்ட அத்தனை ஒரு ஏகாந்த பக்தி பண்ணக்கூடியவர்கள் இருக்கா, அது ரொம்ப சிரேஷ்டமா சொல்லியிருக்கு. ஏகாந்த பக்திக்கு பதிவிரதா பக்தி அப்படின்னு பெயர். பதிவிரதா ஆனவள் எப்படி பதியோட கூட இருக்காளோ அந்த மாதிரி பகவானோட கூட இருக்காள். பதிவிரதா ஆனவருக்கு பிற புருஷர்கள் பத்தி கவலை இல்லையே. ஏன் அவளை சேவிக்கலனா ஏன் சேவிக்கணும், ஏன் அவளை பதிக்கலனா ஏன் பதிக்கணும், அவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தம் இல்லையேன்னு தானே இருப்பா. அந்த மாதிரியான பக்திக்கு ஏகாந்த பக்தி பதிவிரதா பக்தி இது வந்து சொல்லியிருக்கு மகாபாரதத்துல. இந்த இதுல இருக்கிறவன் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் பண்ண முடியாதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா வர்ணாசிரம தர்மங்கள்ல பிற தேவதைகள் எல்லாம் சேவிக்க வேண்டியிருக்கும். சர்வாப்ஜோ தேவதாப்ஜோ நமோ நமஹா அப்படின்னா பிராச்சிய திசை நமஹ தட்சிணாயே திசை நமஹ பிரதீச்சே திசை நமஹ உதீச்சே திசை நமஹ ஊர்த்வாயே நமஹ அகராயே நமஹ அந்தரிக்ஷாயே நமஹ பூமியே நமஹ விஷ்ணுவே நமஹன்னு கடைசியில் தான் வராரு. அப்ப அது வரைக்கும் இத்தனை பேர் இருக்கா. அப்ப இத்தனை பேர் இருக்கிறபடினால அப்போ இதெல்லாம் வந்து வைஷ்ணவா இருக்கிறவன் ஏகாந்த பக்தினா இருக்கக்கூடியவன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தவன், ஆத்மஸ்வரூபங்கிறது பகவதேக சேஷம் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தவன் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியாட்டா அப்ப பக்தி யோகம் பண்ண முடியாது சொற்ப விருத்தன் கேள்வி வரும். அதுவும் கிடையாதுன்னு விட்ட அப்படியே இந்த கேள்வியும் தப்பு. இந்த தர்மங்களை அனுஷ்டிக்கும் போது வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கும் போது பிற தேவதைகளுடைய பெயர் இருந்தால் அதனால பகவத் பக்தனுக்கு ஒரு குறவும் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பிற தேவர்கள்லாம் யாரு, இந்திரன் வருணங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா பகவானை ஆத்மாவாக கொண்டவர்கள். அவளுக்குள்ள அந்தரியாமே பகவான் தான் இருக்கான், அது இவனுக்கு தெரியுமோ இல்லையோ. அவ வேற பகவான் வேற பிரிச்சு பாக்கிற தரிசனம் இல்ல நம்ம தரிசனம். இவர் இந்திரன்னா அவர் விஷ்ணுன்னு அப்படி கிடையாது. இந்திரனுக்குள்ளயும் ஒரு விஷ்ணு இருக்கான், குபேரனா குபேரனுக்குள்ளயும் ஒரு விஷ்ணு இருக்கான், அக்னினா அக்னிக்குள்ளயும் ஒரு விஷ்ணு இருக்கான். எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா பகவான் இருக்கு அப்படின்னா அந்த பகவான தான் சொன்னதா இவன் நினைச்சுவான், அவளை சொன்னதா நினைக்கிறது இல்ல. இங்க சுவாமி எம்பெருமானார் ராமானுஜரை சாதிச்சாரு. ராமானுஜர் சொல்லும் போது தேவரிஷி பித்ருவேனு பகவத் ஆத்மகான் தியாத்வா சந்தர்ப்பியா அப்படின்னா நித்திய கிரந்தத்துல மாத்தியானிக ஸ்நானம் சொல்லியிருக்காரு. ஸ்நானம் முடிஞ்ச உடனே ஸ்நானாங்க தர்ப்பணம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்நானம் முடிஞ்சு ஒரு தர்ப்பணம் ஒண்ணு பண்ணணும், அதுக்கு ஸ்நானாங்க தர்ப்பணம். அதுல தேவர்களை குறிச்சும் ரிஷிகளை குறிச்சும் பித்ருக்களை குறிச்சும் தர்ப்பணம். அது அது பிரம்மாதேவோ ஏ தேவா ஸ்தான் தேவான் தர்ப்பயாமி சர்வான் தேவான் தர்ப்பயாமி அப்படின்னு தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு. அப்போ பிரம்மாதி தேவர்களை குறிச்சு தர்ப்பணம் பண்ண நான் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டானா நான் பகவான தவிர வேற யாருக்கும் தர்ப்பணங்கள் எல்லாம் பண்றது கிடையாது, தர்ப்பணம் திருப்தி பண்ணும் ஆராதனம் பண்றது அப்படின்னு சொல்லலாமான்னா அது கிடையாதுன்னு ராமானுஜர் சொல்ற. தேவரிஷி பித்ருவில் பகவத் ஆத்மகான் அவெல்லாம் பகவத் சுரூபாலதான் இருக்கா. ஏன்னா அவளுக்குள்ளயும் அந்தரியாமையா பகவான் இருக்கா தியாத்வா அப்படின்னு நினைச்சுக்கோ தர்ப்பணம் பண்ணு அப்படின்னு. தேவரிஷி பித்ருவேன் பகவத் ஆத்மகான் தியாத்வா சந்தர்ப்பிய இதை சாக்க சொல்லி விட்டுடாத, அதை நினைச்சிருந்து அவளும் பகவத் ஆத்மகாலா இருக்கா அப்படின்னு நினைச்சிருந்து பண்ணு அப்படின்னு எம்பெருமான ராமானுஜர் அருளி செய்த ரீதியிலே இப்ப பகவான குறிச்சுதான் இவன் பண்றான். ஏன்னா அவளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்காங்க, அவளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா அப்படி பண்ணா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படி சாத்தம் சாத்தம் பண்ற கணக்கிலேயே இருக்கா. சாத்தியத்துல ஆவாகனம் பண்ணி பித்ரு பிதாமகத்திருப்பிதாமகளை ஆவாகனம் பண்ணி பிராமணருக்கு ஆகாரங்கள் போஜனம் பண்ணி வச்சான்னா பித்ரு பிதாமகத்திருப்பிதாமகளுக்கு திருப்தி அப்படின்னு சொல்றோம். இவரு ஆவாகனம் பண்ணியா சொல்லியோ அதனால அவளுக்கு திருப்தி. அப்புறம் சாட்டவர் இவருக்கு என்னன்னா இவருக்கும் திருப்தி, இவருக்கும் திருப்தி, இவர் திருப்தி மூலமா அவளுக்கும் திருப்தி. அந்த மாதிரிதான் இங்கேயும் நடுவுல தேவர்கள் தேவர்களுக்குள்ள பகவான் இருக்கார், அந்த பகவானுக்கும் திருப்தி வரும். நடுவுல தேவர்கள்லாம் இருக்கா அவளுக்கும் திருப்தி வரும். ஆனா நம்முடைய லட்சியம் யாரு அப்படின்னு கேட்டானா, இந்த வந்திருக்காரு அவருக்கு சாதம் போடுறது லட்சியம் இல்ல, பித்ரு பிதாமக பிரபிதாமகளுக்கு சாதம் போடுறது லட்சியம். அந்த மாதிரி பகவான லட்சியமா வச்சிருந்து நம்ம வந்து வர்ணாசிரம தர்மங்கள்ல மொத்தத்தையும் எல்லாத்தையும் பண்ணலாம். எந்த தேவதையை சொன்னாலும் பகவானையே லட்சியமாக வச்சிருந்து வந்து அந்த தர்மங்கள்ல மொத்தத்தையும் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால இதுல ஒண்ணு ஐகாந்தியத்துக்கு ஒரு குறவு கிடையாது. நான் பகவான தான் சேவிப்பேன் அப்படின்னா பகவான தான் சேவிக்கிறேன், கோயில விக்கிரகத்துல இருக்க பகவானை சேவிக்கிற மாதிரி இப்ப இந்திரனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரனை வச்சு இந்திரனுக்குள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவானை சேவிக்கிறோம் அப்படிங்கறது மாத்திரம் தான் வித்தியாசம், வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு. அதனால இது வந்து சுரூப விருத்தம் அப்படின்னு சொல்லி இதனாலே பக்தி யோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ணாசிரம தர்மங்கள்லாம் சொரூபத்துக்கு அனுகூலம் தான்,
அதனால பக்தி யோகம் பண்ணலாம் அப்படின்னு ஆச்சு. ஆள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது காரணம் அதை பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐகாந்தியவச்சேதி அந்த தேவ பர வர்ணாதி தர்மஹா, இந்த விஷயங்கள்லாம் சீவாசியங்கள் விஸ்தாரமா சொல்லியிருக்க. அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானார் வங்கியபுரத்து நம்பிகள் ஆழ்வார் பட்டர் நஞ்சியர் சுவாமி தேசிகர் ஆச்சாரியர் மொத்த பேர் இப்படிதான் பண்ணிருக்கா, எல்லாரும் இப்படிதான் பண்ணிருக்கா. உபநயனத்திலேருந்து ஆரம்பிச்சா இது எல்லாத்திலயும் எல்லா தேவதைகளுடைய பெயரும் வரதான் வரும். உபநயனம் விவாகம் மற்றும் இப்ப அதெல்லாம் பண்ணாதான் இல்லையா, எல்லாத்தையும் பண்ணிட்டுதான் இருக்கா. இன்று வரை விவாகம் உபநயனாதிகளை இப்படியும் அனுஷ்டித்துக் கொண்டு வருகிறோம். சம்பிரதாய விருந்தும் அது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, எல்லாம் பண்ணா இருந்தா அப்புறம் உபநயனம் பண்ண முடியாது. உபநயனத்திலேயே எத்தனை தேவதைகள் இருக்கா, சாவித்ரி தேவை காயத்ரி தேவதை அப்படிங்கிறோம், சூரியன் தேவதை அப்படிங்கிறோம், அப்ப எத்தனை தேவதை இருக்கு. அப்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒன்னும் பண்ணா முடங்கி கிடக்கணும், அதுதான் முடிஞ்சது. அதனால எல்லாத்தையும் பகவத் ஆத்மா நினைச்சு மொத்தத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு பெரியவாள் நமக்கு சொல்லி வச்சிருக்கோம். அதனால அந்த ரீதியில வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அவசியம் செய்யணும்னு ஆச்சு. பக்தி வித்யா சித்த கேது பிரலோச்சன தரத்வா, பக்தி வித்யை சொன்னது சித்தோபாயமான பகவானே உபாயம் என்பதை போற்றுவதற்காக என்று சொல்வது தவறு என்றவர். அதாவது சாஸ்திரத்துல ரெண்டு உபாயம் சொல்லியிருக்கா, ஒன்னு பக்தி யோகம், ரெண்டாவது சரணாகதி. பார்த்தோம் பக்தி யோகம் தான் தியானம். அது ஒண்ணு சொன்ன பக்தி யோகம் நாம செய்யறதுக்காக சொல்லல, அந்த சரணாகதி வசந்து அதை காமிக்கிறதுக்காக சரணாகதியில ஒரு விசுவாசம் வரணும், அதுக்காக முதல்ல பக்தி யோகத்தை சொல்றது. பக்தி யோகத்தை சொல்லி பார்த்து இது முடியலன்னு ஒண்ணே சரணாகதி அப்படிங்கறதுக்காக சொன்னதே தவிர சாட்சாத்தா இது உபாயமாக இதை சொல்லல. பக்தி யோகத்தை சரணாகதியை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக, சரணாகதியில நம்பிக்கை வரணும் அப்படிங்கறதுக்காக அது சொன்னது. உதாரணமா அதரவண வேதத்துல எத்தனையோ அபிசார கர்மங்கள்லாம் சொல்லியிருக்கா, மோசமான கர்மங்கள்லாம் சொல்லியிருக்கா. அதெல்லாம் போய் வேதம் எதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னா வேதத்துல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. அதையெல்லாம் பண்ணவனுக்கு வேதத்துல நம்பிக்கை வரும். அப்ப வேதத்துல இன்னும் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பாப்பான். பார்த்தா யாகங்கள், நல்ல யாகங்கள் எல்லாம் சொல்லியிருக்குன்னு தெரியும், நல்ல தர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்குன்னு தெரியும், நல்ல பக்தி எல்லாம் சொல்லியிருக்குன்னு தெரியும். உன்னே அங்க ஒரு ருச்சி வரும் இவனுக்கு. அவன் முதல்ல வேதத்தை நம்பன முடியும். இவனுக்கு நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் சொல்லி வச்சு இவ்வாறு பணம் கிடைக்கிறது வார் அப்படிங்கறதுக்காக, இவனை நம்ப வைக்கிறதுக்காக வேதம் படிக்கிற பாடு அது. இல்லாட்டா என்ன பண்ணுவான் கேட்டா, இப்போ ஒருத்தன் சாதாரண இப்போ ஒரு அதரண வேதத்துல இருக்கிற ஒரு அபிஜார்கம்மாங்கிறது சத்ருவதத்துக்காக சேன யாகம்னு ஒரு யாகம். சேன யாகம் பண்ணானா சத்ருவுக்கு வதம் வரும். இவன் சேன யாகம் பண்ணானா சத்ருவுக்கு வதம் வரும். இந்த சேன யாகத்தை அதரண வேதம் சொல்லலன்னு வச்சுக்கோங்க. அதரணத்துல சேன யாகம் சொல்லல, ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் தான் சொல்லுவா வேதத்துல. சேன யாகங்கிறது நல்ல விஷயம் இல்ல. சேன யாகம் பண்ணா சத்ரு வதம் வரும் இல்லையோ, அந்த சத்ருவுக்கு ஒன்ன பாப்பம் இவனுக்கு வரும். ஆனா சேனையாக வந்தா கடைசியில் இவனுக்கு வருது பாபம் தான் வரும். சத்ருக்கு வதம் வரும், இவனுக்கு வந்து பாபம் வரும். அதனால பாபத்தை தரக்கூடிய கர்ம இது. இது நல்ல தர்மம் இல்ல, அதர்மமான கர்மம் அந்த சேனையாங்கிறது. இதை வந்து அது சொல்லியிருக்கு. இதை தவிர பில்லி சூன்யம் இதெல்லாமும் அதனோட விதத்துல நிறைய இருக்கு. வெள்ளக்கழுகு வச்சு பூண்டு வச்சு போடுறதெல்லாம் நிறைய இருக்கு அதுல. அப்ப இதை சொல்லலன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான், சாதாரணமானவன், சாஸ்திரங்கள்லாம் படிக்காதவன், சத்ருவ வதம் பண்ணணும்னு உனக்கு ஆசையா இருக்கு. அப்ப அவன் இந்த அதனத்துல இதை சொல்லலன்னா வேதத்தை கிட்ட வரமாட்டான், வேற ஏதாவது வழியில போவான். சத்ருவ கொள்றதுக்கு என்ன வழி, லௌகிகமான வழியில போய் கொல்லி அதுல பலன் கிடைக்கும் என்னவோ அதை பாத்துப்பான். ஆனா வேதத்துல இதை சொல்லவே என்ன பண்றான், அவன் வேதத்தை கிட்ட வரான். ஓஹோ இங்க சொல்லி இருக்கா அப்படின்னு அதை பண்ணி பாக்கலாமேன்னு பண்ணி பாக்கறான். பண்ணி பார்த்தா பலன் கிடைக்குது. ஓஹோ அப்ப வேதத்துல சொன்னா பலன் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு வேற ஏதாவது நல்ல காரியம் பண்ணி பாக்க பண்ணி பார்ப்பான். அதுக்கும் பலன் கிடைச்சதுன்னா மெதுவாக பிரம்மத்தை கிட்ட வந்துருவான் அவன். அதனால ஒரு மனுஷன பிரம்மத்தை கிட்ட கொண்டு வரதுக்காக வேதம் பண்ணிருக்கு. இதை சொல்லாட்டா மற்ற பேர் எல்லாம் வரல, இங்கிட்டே வர முடியாது. அப்பாவா வேற ஏதோ சத்துவ கொள்றதுக்கு இன்னும் யுத்தம் வழி எல்லாம் நிறைய இருக்கு, அதை பார்த்து போயிடுவான். பக்கத்துல இருக்க ராஜாவோட கூட்டு வச்சுட்டு யுத்தம் பண்ணிட்டு லௌகிகமான வழியில போவானே தவிர வைதிகமான வழியில வரதான். அவனை அவனை வைதிகமான வழியில வர வைக்கிறதுக்காக எப்படி திருடணும்னு உட்பட இது மொத்தம் இருக்கு. இங்க திருடம் கூட இங்க அதரண வேதம் படிச்சா எப்படி திருடங்கிறத கத்துண்டு அப்புறம் வேதம்ங்கிறது உண்மையானது அப்படிங்கறத ஒத்துப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து வேதாந்த சாஸ்திரத்துல அவன் கத்துப்பான். அதுக்காக தான் வேதத்துல வந்து அந்த கர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு.
அதே மாதிரி வேதத்துல பக்தி யோகம் சொன்னதும் அதே மாதிரிதான். பக்தி யோகம் சொன்னதும் சரணாகதியில இவனுக்கு விசுவாசம் வரணுங்கிறதுக்காக தான் பக்தி யோகத்தை சொன்னதே தவிர உண்மையில பக்தி யோகத்தை சொல்லக்கூடாது, வேதம் சொல்லலை அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வந்தது அது கிடையாதுங்கிற அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா பக்தி யோகத்தை இப்படி பார்த்தாலும் பக்தி யோகத்தை யாரும் பண்ணக்கூடாதுன்னு ஆகும். ஆனா பக்தி யோகத்தை பெரிய வேலை பண்றதுக்காக சேனையாக ஒரு கொல்லும் சேனையாகத்தை யாரும் பண்ணக்கூடாதுன்னு தான் வேதம் அபிப்பிராயப்படும். சேனையான அபிஜனன் எஜயத்தான் வாக்கியம், பண்ணா உனக்கு பாப்பம் வரும் தான் வேதம் சொல்றோம். சத்ருவாதம் வரும், அது விஷயம் வேற. சத்ருவாதம் வந்து உனக்கு பாபம் வரும், சத்ருவ பண்ண பாபங்கிறது உனக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பக்தி யோகம் பண்ணிட்டு பக்தி யோகம் பண்ண உனக்கு பாப்பம் வரும்னு சொல்லியிருந்தா நீ சொல்ல அர்த்தமாகும். ஆனா அப்படிலாம் ஒண்ணு சொல்லலையே, பாப்பங்கள்லாம் வரும் தான் சொல்லு. யோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு பெரியவாள்லாம் பண்ணிருக்கா. அது மாத்திரம் இல்ல, நம்ப வைக்கிறதுக்காக சொல்லிட்டுன்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா நம்ப வைக்கிறதுக்காக சொன்னான்னா முதல்ல ஒரு சுலபமான காரியத்தை ஒண்ணு சொல்லி நம்ப வச்சு அப்புறம் கஷ்டமான காரியத்தை சொல்லுவா. இங்க நேர் விபரீதமா இருக்கும், பக்தி யோகம் ரொம்ப கஷ்டமானது. இந்த கஷ்டமான காரியத்தை சொல்லி சரணாகதிங்கிறது சுலபமானது, கஷ்டமான காரியத்தை சொல்லி சுலபமான ஒண்ணு புரிய வைக்க மாட்டான். யோகத்துல புரிய வைக்கும் போது முதல்ல சுலபமா ஒண்ணு சொல்லி புரிய வச்சு அப்புறம் தானே கஷ்டமானதுக்கு போவேன். அப்ப சுலபமானதுதானே முதல்ல சொல்லணும், நீ சொல்ல மாதிரி பார்த்தா இப்படி வராது, அதனால இது பொருள் தலை அப்படின்னுட்டார். அதனால பக்தி யோகமானது எதுக்காக சொன்னது அப்படின்னா ஒரு விசுவாசத்துக்காக. பக்தி வித்யா சித்த ஹேது பிரதோசன கரத்வா, பகவானே உபாயம் அப்படிங்கறத நம்ம புரியணும், நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேதம் என்ன பண்ணுது, முதல்ல பக்தி யோகம் உபாயம் சொல்லிச்சு. அது பார்த்தா இவனுக்கு புரிஞ்சுது, அப்ப வேதத்தில் நம்பிக்கை வந்தது, அப்ப பகவானே உபாயம் அப்படின்னு வேதம் சொல்லும் போது இவனுக்கு புரியாது. அதனால இது வந்து சுரூப விருத்தம் அப்படின்னு சொன்னா அது கிடையாது அப்படின்னு. சாஸ்திரம் தான் என்ன பண்றது, பகவானே உபாயம் அப்படின்னு பகவானே உபேயம் அப்படிங்கறதும் சொல்றது. அதே சாஸ்திரம் தான் பக்தி யோகம் ஒரு உபாயம் அப்படிங்கறதையும் சொல்றது. சாஸ்திரம் சொல்றதுனா அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னா பக்தி யோகத்தையும் உபாயமா ஏத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு. பக்தி வித்யா சிஷ்ட லோகா பரிகிரக நிவாரகா, பக்தி வித்யை சிஷ்டர்களின் லோகம் ஏற்கவில்லை என்பதை மறுத்தவர். சில பேர் என்ன சொல்ற, பக்தி யோகத்தை யாருமே அனுஷ்டானம் பண்ணல பெரியவர்கள்லாம், பெரியவர்கள் ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் சரணாகதி தானே பண்ணுங்க எல்லாரும், உட்காந்து பக்தி யோகம் பண்ணலையே யாரும். அதனால அது நமக்கு விருத்தம், அது உட்டிட வேண்டியதுதான் அப்படின்னா அது கிடையாது. எதை விடணும் அப்படின்னா எல்லா ஆச்சாரங்களையும் எதை விட்டாலும் அதுதான் விடணும். இவர் மாத்த விட்டுட்டா எங்க ஆச்சாரிய விட்டதுனால நான் விட்டுன்னு சொல்லக்கூடாது. அதனால எது தர்மம் அதர்மம் அப்படிங்கறது லோகத்துல மகான்கள் எல்லாரும் போயிருக்கிறதையே பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா பக்தி யோகத்தை நிறைய பேர் பண்ணிருக்கான். இப்ப நம்ம ஆச்சாரிய எல்லாம் விட்டுருக்கா பக்தி யோகத்தை, ராமானுஜரோ தேசிகனோ அவெல்லாம் பக்தி யோகம் பண்ணல, விட்டுட்டா. அப்ப அது அதர்மம்னு முடிவுக்கு வரக்கூடாது. ஏன் இவா பண்ணலங்கிறத பாக்கணும், ஏன் பண்ணலன்னா வாழ அது பண்றது கஷ்டங்கிற அப்படின்னால பண்ணல, அதை நமக்கு எடுத்து சொல்லிடுவான் இது கஷ்டங்கிறத. பண்ணவாள் யாரு அப்படின்னு கேட்டான்னா மகரிஷிகள்ல சுகர் வியாசர் பராசரர் முதலான மகரிஷிகள், பீஷ்மர் விதுரர் முதலான ராஜாக்கள் இவெல்லாம் பண்ணிருக்கான்னு இருக்கு பக்தி யோகத்தை. இவெல்லாம் பண்ணிருக்கும் போது பூர்வயுகத்துல ஆச்சாரியர்கள் நிறைய பேர் பண்ணிருக்காங்களோ, அப்ப அது பண்ண வேண்டிய தர்மம் தான். ஏதோ இந்த யுகத்துல பண்ண முடியாம விட்டுட்டான் அவ்வளவுதான் விஷயம், அதனால தப்பு இல்லை. ஏன்னு கேட்டா சரணாகதி இருக்கு, தப்பா இருந்தா பாதிக்கும், தப்பு இல்லை சரணாகிதி இருக்கிறபடினாலே. அதனால அந்த ரீதியினால பக்தி யோகத்தை ஆச்சாரியர்கள்லாம் விட்டுட்டா அதனால அது சுரூப விருத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஆச்சாரியாலும் விடல, பூர்வ யுகத்தில் ஆச்சாரியார்கள் அந்த பரிகிரகம் தான் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா. பக்தி வித்யா சிஷ்ட லோகா பரிகிரக நிவாரக, பக்தி வித்யை சிஷ்டர்களின் உலகம் ஏற்கவில்லை என்பதை மறுத்தவர். பக்தி யோகத்தை சாஸ்திரத்துல சொல்லியிருந்தா கூட பூர்வாச்சாரியர்கள் அதை சொல்லல, அதனால விருத்தம் அப்படின்னு கேள்வி அப்படி கிடையாது அப்படின்னு. ஆழ்வந்தார் எம்பெருமானார் ஆழ்வான் தேசிகன் இவா எல்லாருமே பராசர மகரிஷி ஸ்தோத்திரம் பண்றா மொத்த பேரும். அந்த பராசர மகரிஷி சந்தியாவதம் எல்லாம் பண்ணாது, ஏன்னா பக்தி யோக நிஷ்டம் அவர். அதனால பக்தி யோகங்கிறது விசேஷமானதுதான் அப்படிங்க. சகல கால தர்மத்வபஞ்சனஹா, இப்படியாக பக்தி யோகத்தை பத்தியினுடைய பிரபாவங்கள்
அதெல்லாம் மொத்தத்தையும் சொல்றார். பரணியாசாதி இனி பரணியாசத்தை பத்தியான விஷயங்கள்லாம் அப்புறம் சொல்ல போற. இப்ப இத்தனை நாளே சுவாமி தேசியம் சாதித்த விஷயம் என்னன்னு கேட்டா, பக்திவங்கன்னு ஒரு உபாயம் இருக்கு, அது நம்ம சொரூபத்துக்கு அனுகூலம் விருத்தம் இல்லாது, அது சொரூபத்துக்கு அனுகூலமானது, அதை பண்ண முடிஞ்சா அது பண்ணணும், பண்ண முடியாட்டா அதை பண்ண முடியாமல் இருக்கிறோம், அதை ஒத்துக்கொண்டு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்ம சம்பிரதாயத்துல பெரியவர்கள் சொன்ன வழி அப்படிங்கறத சாதிச்ச. இனி பரநியாசத்துடைய பெருமையை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்ல போற. அது 933வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம், 32 வரைக்கும் ஆயிருக்கு. அதனால பரநியாசத்துடைய பெருமை எல்லாம் நாம் அடுத்த கால சேவத்துல பார்க்கலாம். கவிதாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.